அடிச்சா நித்தியடியாக தான் அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க நம்ம கேர்ள்ஸ் டீமுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எந்தெந்த டீம்ல எவ்வளோ பேர் குரூபிசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டேங்க போங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரூப் இசம் இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிற மாதிரி நம்ம விஜய் சேது பேர் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வாரம் நினச்சே பார்க்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெயிட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க யார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கான டேயில் வந்து போயிட்டு இருந்தது டே 21. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் மோட் பண்ணால் பார்க்க போகிறோம். ஸோ விஜய் சேதுபதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துட்டாரு, ஹோட்டல் டீம் வந்து பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ ஹோட்டல் டாஸ்க் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணிங்க. ஸோ தனித்தனியாக பாராட்டுறதுக்கு இல்லை, எல்லாருமே நல்லா தான் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு டாஸ்க்கை பயன்படுத்தி உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து பார்த்தோம்னா காமிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆனந்தி கிட்ட கேட்டிருப்பாரு, அப்படி எதுவும் பண்ணல சார், பட் ஆனால் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பவித்ரா இருந்து கிட்ட கேட்டிருப்பாரு, பவித்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா சார் எனக்கு அது மாதிரி ஒருத்தர் பண்ண மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம அருணை சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா புல்சா கை கேட்டாங்க சார், அதை செஞ்சு கொண்டு வரதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வெளில போய் சாப்பிட்டு வர அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க சார், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பட் அதே ஒரு காரணமாக காமிச்சு என்னோட மேனேஜர் போஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா பிடிங்கி விட்டானுங்க. ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் லஞ்சஸ் மாதிரி லைட்டாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்களுடைய பாயிண்ட்டை போட்டு உடச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம முத்துக்கிட்ட கேட்டிருப்பாரு, நம்ம விஜய் சேதுபதி ஏதாச்சும் நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ் பார்த்தீங்களா நீங்கள் பண்ணுறப்ப அப்படின்ற மாதிரி. சார் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ் பார்த்தோம்னா எங்கேயும் நான் பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் வந்து சொல்லிவிட்டாரு. ஸோ எதுக்காக நம்ம விஜய் சேதுபதி இத்தனை வாட்டி எல்லாருக்கிட்டையும் மாற்றி மாற்றி கேட்குறாருன்னு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பார்த்தோன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, ஏன் போண்டா மூஞ்சி ஏ பரோட்டா மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து பார்த்தோன்னா இவங்ககிட்ட கேட்டு இவங்க வாயிலே சொல்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கேட்டிருப்பாரு. பட் ஆனால் ஒருத்தனும் வாயை திறந்துருங்க மாட்டான். சரி நான் சௌந்தர்யாக்கிட்டே கேட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட வந்து கேட்டிருப்பாரு, இந்தமா என்ன ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா யார் சார் நல்லா வந்து பண்ணவங்களை சொல்லணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருப்பாங்க. இன்னமா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நல்லா பண்ணவங்களை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் யார் பண்ணாங்க அந்த ஒரு டாப்பிக்கே வந்துட்டோம். நீ இப்போயும் நான் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கில் இன்னும் இருக்கேமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சொல்லியிருப்பாங்க, சார் எனக்கு அப்படி பர்சனலாக யாரும் எனக்கு ஃபீல் ஆகலை, பட் ஆனால் எல்லாருமே நல்லா பண்ணாங்க சார் அப்படின்னு அவங்கள ஒரு பாயிண்ட் வந்து சொல்லி விட்டாங்க. எப்பா இதுக்கு மேலே வந்து கேட்டால் வேலை ஆகுது, நானே சொல்லிடுறேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. ஸோ ஜாக்லின் சௌந்தர்யா அவங்களுக்கு தான் நான் சொல்லணும்னு இருந்தேன், உங்களுடைய பர்சனல் வெஜன்ஸாக மாற்றி மாற்றி வந்து கலாச்சிக்கிட்டீங்க அடிச்சிக்கிட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ அது வேலையே வேறு மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டாங்க. ஸோ பிரேக் விட்ட உடனே நம்ம சௌந்தர்யா பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. ஸோ அன்றைக்கே நான் சாரி கேட்டேன், அது மட்டும் இல்லாமல் இது இவ்வளோ பெருசாக வெளியே போயிருக்குன்னு நினைக்கும் போது ஒன்று கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் சாரி எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சுச்சுவேஷன்லேருந்து தான் வந்திருக்கேன், என்னோட வாய்ஸ் வச்சுலாம் அந்த மாதிரி கலாச்சிருக்காங்க. ஸோ அதனால் சாரி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லிட்டாங்க. பா என்ன மனசுப்பா நம்ம சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து அதாவது நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாரு. பிக் பாஸ் என்னடா டாஸ்க் கொடுக்குது, நான் கொடுக்குறேன்டா டாஸ்க் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ மேனேஜர் கஸ்டமர் அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்பர், ஸோ இந்த மூணு டேக் வந்து கொடுத்து ஒரு ஒருத்தரையும் மாட்ட சொல்லிட்டாரு. ஸோ மேனேஜர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலாப்பாக சுற்றுறது, அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லோரும் வேலை வாங்குவாங்க. ஸோ கஸ்டமர் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க ஏதோ டூருக்கு வந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர். ஸோ ஹெல்ப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலையாடிட்டு இருப்பாங்க சரி சரி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மூணு டேக்கையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு இது வந்து புரியல போல. ஸோ யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ள இருக்க எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா மாமா மச்சான் அப்படின்னு வந்து பழகிட்டாரு. சரி யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளிச்சவ எவனா இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம தீபக் வந்து கொடுத்துருப்பாரு மேனேஜர் பொசிஷனை. ஏன்னு பார்த்தோம்னா சார் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை வாங்குறாரு, வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி இருக்குது இல்லை அப்படின்லாம் நான் கேட்க வரல, அவர் பண்ணுறாரா அப்படின்னு நான் நச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஆமாம் சார் அவர் வந்து வேலை வாங்குறாரு, பாசியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் வந்து தீபக் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இன்னும் இழைச்சவாயன் நம்ம வந்து சத்யாதான் இழைச்சவாயினா ஸோ அவனுக்கு குத்தலாம் ஹெல்ப்பர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்ப்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமராக நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் யார் ரொம்ப மக்கு பீஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ கேர்ள்ஸ் டீமில் பக்காவாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா தான். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமராக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வராங்க, எழுந்துக்கிறாங்க, மேக்கப் போகிறாங்க, அப்படியே போகிறாங்க, அப்படியே வராங்க, எந்த வேலையை செய்கிறதில்ல. ஆக மொத்தத்தில் அவங்க இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாதிரி தான், அவங்களுக்கு என்னவோ அதை வந்து வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு என்ன அப்படின்றத கவலையே இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஓட்டு உடச்சு விட்டாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னடா இது பயங்கரமாக பேசுகிறாங்களே இப்போ சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் டேக் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ஜாக்லினுக்கு கொடுத்தாங்க. ஏமா கரெக்டாக கொடுக்குறியாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க வராங்க சார், வாழ்க்கையிலேயே பேசுகிறாங்க, பட் அவங்க எதுவுமே பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை, அதனால் மேனேஜர் டேக் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க பாருங்கள் நம்ம ஜாக்லின், எப்பப்பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னாடி இதெல்லாம் மனசை வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் பழகினியா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர், அதாவது பார்த்தீங்கன்னா தலையை தலையை ஆட்டிக்கினு இன்னும் யார் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு அவங்க சொல்கிறதே வந்து கேட்டு நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா தான் சார் அப்படின்ற மாதிரி பவித்ராவுக்கு ஒரு டேக் வந்து குத்திருப்பாங்க. ஸோ பவித்ராவுமே ஒரு லுக் விட்டுருப்பாங்க பாருங்கள், நான் எங்கடா அது மாதிரிலாம் சுற்றுனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தானே நான் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ கொடுத்துறியாமா அப்படின்ற மாதிரி அவனை ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ஆடியன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சுனிதா செம்ம காண்டாகிட்டு இருப்பாங்க, எனக்கு நீ கொடுக்குற இறி உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து பார்த்தோம்னா நான் ஜாக் சவுந்தர்யாக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம சவுண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா மேனேஜர் யாருக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தினா அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை போல. ஸோ மேனேஜர்னா என்ன சார் மறுபடியும் கேட்டிருப்பாங்க, அதை உங்களுக்கு சவுந்தர்யாவே சொல்லுவாங்க நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க. நம்ம சவுந்தர்யாவும் பார்த்தோன்னா அப்படியே மேலாக சுற்றுறது, அதாவது பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருப்பாங்க பட் ஆனால் அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குமே ஆடியன்ஸ் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாது. ஸோ அவங்களே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வச்சேன் வேறு லெவலியாக விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம தர்ஷா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, தர்ஷா நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜரிங் டேக் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி இந்த ரீசன் கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு பட்டல அவங்க போகிறது கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப் கொடுக்க மாட்டாங்க, ஸோ ரொம்ப பாசியாக இருக்காங்க கிச்சனில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏமா நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டுக்கும் நீ கொடுக்குற டேக்குக்கும் எதனால் சம்மந்தம் இருக்காமா அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி வந்தோம்னா ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி. அது என்னமோ கரெக்ட் தான், கிச்சனுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி வந்து அவர் கேட்கல. ஸோ ஓவராலாக யார் மேனேஜிங்காக பாசியாக இருக்குது அவங்களுக்கு தான் இந்த ஒரு மேனேஜர் டேக் வந்து கொடுக்க சொன்னார். பட் ஆனால் மற்றவங்களுக்கு யாருனா கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அடிபட்டுல ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம தர்ஷா கூட தான் நம்ம ஒட்டு ஓடாமல் இருக்கிறோம், ஸோ அதனால் தர்ஷா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தர்ஷா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா மாற்றி மாற்றி வந்து பார்த்தோன்னா கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆனால் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம தர்ஷாவுக்கு கொடுக்குறப்ப வந்து பார்த்தோன்னா மாட்டிக்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் ஜாக்லினுமே வந்து பார்த்தோன்னா சுனிதாவுக்கு குத்திருப்பாங்க, நீ தான்டா கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மேனேஜரை வந்து பார்த்தோன்னா நம்ம சவுந்தர்யாவுக்கு இது மாதிரி பார்த்தோன்னா மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கஸ்டமராக வந்து சாரி நம்ம சுனிதாவுக்கு பார்த்தோன்னா மேனேஜராக நிறைய பேர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் என்னடா திரும்ப திரும்ப அள வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அள வச்சிட்டானுங்க. ஸோ சுனிதா பார்த்தோன்னா வந்து இந்த ஷோ நடந்துட்டு இருக்கப்பே பார்த்தோன்னா லைட்டாக கண் கலங்கியிருப்பாங்க. அதுக்கு நம்ம அஞ்சிதாவும் பார்த்தோன்னா சமாதானம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா பாய்ஸ் டீம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இவனுக்கு அதுக்கு மேலே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா யார் டம்மி பீஸாக இருக்காங்களோ அவங்க மூணு டேக் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து ஹெல்ப்பர், அதே சேம் டைம் நம்ம சத்யாவுக்குமே வந்து பார்த்தோம்னா கஸ்டமர் ஹெல்ப்பர் இது மாதிரி பார்த்தோன்னா மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் ரெண்டு பேர் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா முத்துக்கு வந்து பார்த்தோன்னா மேனேஜர் அது அப்படின்ற அந்த ஒரு இது வந்து கொடுத்தாங்க டேக். ஸோ மற்றபடி பார்த்தோன்னா எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்தோன்னா சேவ் பண்ண மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா இவனுக்குள்ளேயே ஒரு குரூப் இசம் இருக்குது, நீ என் ஃப்ரெண்டாக அவனுக்கு நான் குத்த மாட்டேன், அவனை நான் கூட லைட்டாக பேசுவேன் அவனுக்கு குத்தி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வந்து எல்லாருமே டேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், இப்படிலாம் இருந்தால் இப்படா நம்ம சவுந்தர்யா குத்துறாங்க பற்றி அது மாதிரி வந்து குத்துங்கடா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு டாஸ்க் வந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் டாஸ்க்கு. ஸோ அந்த ஒரு ஹோட்டல் டாஸ்க்கில் நம்ம சாச்சனா வந்து டே தம்பி அந்த வெங்காயத்தை உள்ள விடா அப்படின்னு கேட்டிருப்பாங்களா, ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சாச்சனா பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னு பார்த்தோம்னா சார் இதேமாதிரி எனக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு ஆள் கேட்டேன், அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி சொல்கிறான் இதே மாதிரி போய் மேனேஜர் கிட்ட கேளுங்க என்கிட்ட ஏன் கேட்குறீங்க நான் ரூம் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி நெக்லாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோன்னா சார் என்னுடைய வேலை வந்து பார்த்தோன்னா ரூம் சர்வீஸ் தான், இப்போ வந்து பார்த்தோம்னா என்கிட்ட வந்து மசாஜ் எல்லாம் எப்படி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு, எப்பா நீ ஹோட்டலுக்கு போற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ரு இது மாதிரி அதனால் யாருமே இல்லை, அன்னைக்கு ஓனர் இருக்கா நீ ஓனர் கூப்பிட்டு கேட்க மாட்டேன் ரெண்டு இட்லி எடுத்துனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரியும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா சாச்சனா கிட்ட இந்த ஒரு இஷ்யூ வந்து கேட்டிருப்பாரு, இதுதான் பயங்கரமான ஒரு சம்பவமே இந்த பாருமா சாச்சனா இதுவே நீ அந்த டேன்னு சொல்லி நம்ம ஜெஃப்ரியை கூப்பிட்டல அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்தோ விஷாலோ சத்யாவோ யாராவது இருந்தால் டே தம்பி நீ கூப்பிட்டுருப்பியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அப்படியே பார்த்தோன்னா நம்ம சாச்சனா அப்படியே சைலண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ பயங்கரமாக கேட்டாருப்பா விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நாமினேஷனில் இருக்கவங்களாம் ஒன்றா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா மேனேஜரையும் ஒரு கஸ்டமரையும் சேவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட்டு மேனேஜராக வந்து பார்த்தோன்னா முத்துவை சேவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா கஸ்டமராக யார் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்கிட்டே கேட்டுருவார். ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா சவுந்தர்யா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சவுந்தர்யா நீங்கள் சேவ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சவுந்தர்யாவை சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா இப்போ நாமினேஷனாக நாலு பேர் தான் இருக்காங்க, அன்சிதா, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அதுக்கப்புறமா தர்ஷா, லாஸ்டா சத்யா. ஸோ இவங்க நாலு பேர் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ யார் பேர் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரண பீதியில் அவங்க மூஞ்சில் வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா தர்ஷா கார்டை வந்து எடுத்து காமிச்சார் நம்ம விஜய் சேதுபதி. எடுத்து காட்டினோடனே ஸோ வரேன் சார் நீங்கள் உள்ளெல்லாம் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. ஸோ உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு போயிட்டு வர அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஆறுதல் எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஹைலைட்டான ஒரு மேட்டர் நம்ம சாச்சனா பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா நீ இல்லைனா எப்படி காடை இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பாரியில்
வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் எது வேணும்னு கேட்பேன் உரிமையாக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்டையும் போட்டு உடச்சி விட்டாங்க. அக்கா நீ தான் சேவ் பண்ணணும், உன்னை தான் சேவ் பண்ணணும், எல்லாரும் கெஞ்சினே கதர்னா எவனும் கேட்கல. லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து சேவ் பண்ணிட்டு போயிட்டாங்கக்கா, அஞ்சு பேர் கொண்ட குழு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை போட்டு போயிட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா கேட்டுட்டு இருப்பாங்க போல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா வந்து நம்ம சாச்சனா கிட்ட கேட்டிருப்பாங்க, தப்புமா தப்பு ரொம்ப தப்பு பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி. இல்லைக்கா நான் வந்து நான் கேட்டல இன்றைக்கி, நீங்கள் கூட வந்து பார்த்தோம்னா நீங்கள் பவித்ராவை தான் லாஸ்ட்டில் சேவ் பண்ணி அப்படின்ற மாதிரி. அது எல்லாம் ஓகே, நாங்கள் என்ன சொன்னோமோ நீ அதை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வந்து கேட்டிருப்பாங்க. நாங்கக்கா வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ஆமாம் நீ வந்து பார்த்தோம்னா நான் சேவ் பண்ணேன்னு நினச்சினேன், யாருமே அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறேன், நாங்கள் அப்படியே பண்ணோம், ஓட்டிங் வைஸ் தானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தர்ஷிகா வந்து அவங்களோட பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ வெளியே வந்தாலே இதான்டா எல்லாருக்கும் ப்ராப்ளம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம்னா போன வாரம் நம்ம அருணை வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம தர்ஷா நான் பண்ணுறேன்னா இந்த வாட்டி டபுள் மடங்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ இதை ஆல்ரெடியே பார்த்தோம்னா நம்ம சுனிதாவுக்கு அப்புறமா தீபக் இவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வேலை இவன் வெளியே போனதுக்கப்புறமா பயங்கரமாக பேசுவாளோ அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தர்ஷா வந்தவொடனே எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு தீபக் கிட்ட வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, என்ன தீபக்னா நீங்கள் நினச்ச மாதிரி வெளியே வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவருமே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட தான் வந்து இந்த நாமினேஷன் ஃபீ இருந்தது, நீங்கள் வந்து கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. எங்கே கொடுக்குறாங்க அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு குத்து தான் நான் என்னத்தி உள்ள இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ போது வந்து பார்த்தோம்னா நம்ம விஷாலை வந்து சொல்லியிருப்பாங்க, விஷால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நல்லா பேசுறீங்க, ஆனால் இன்னுமே நல்லா வெளியே வரணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. என்னது வெளியே வரணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, அதாவது நீங்கள் ஓப்பன் அப் ஆகணும் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அன்ஷிதா நீங்கள் வந்து பார்த்தோன்னா சுனிதா சொன்னதாக கேட்டுட்டீங்க, இந்த வாட்டியாவது நீங்களாக ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா தர்ஷா சொல்லியிருப்பாங்க, என்ன சுனிதா மேனேஜர் மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சொல்லுங்கள் தர்ஷா நீங்கள் நினச்ச மாதிரி வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம தர்ஷா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு நம்ம சுனிதா சொல்லியிருப்பாங்க, இருங்க 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 நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம் இதை நான் கேட்கவே இல்லை இப்போ எதுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இல்லை நீ எப்போவுமே சொல்லிட்டு இருப்ப பற்றியா, நீ வந்து கேட்ப பற்றியா நான் ஸ்க்ரீனில் எப்படி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சுனிதா சொல்லியிருப்பாங்க. ஏங்க நீங்களாக ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, இல்லைங்க நீ நான் வந்து எதை பண்ணேன்னு பார்த்தோம்னா நீ வந்து சொன்னதை தான் சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் என்னை வெளியே அமுச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆடியன்ஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறமா அவங்க மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஸோ எதாவது சிரிச்சு சிரிச்சு பார்த்தோம்னா நம்ம சுனிதாவே லைட்டாக சமாளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த பவித்ரா ஆனந்த் இவங்க கிட்டலாம் நான் பேச விரும்புகிறேன் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வந்து அவ்வளோ பெரிய சபையில் அவங்க ரெண்டு பேரும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு எவ்வளோ ஆட்டாக இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்ய கிட்ட பேசியிருப்பாங்க, சார் என் செல்லல் சார் அவள் பேசுகிறா வந்து மனசில் வச்சுக்க மாட்டா உடனே பேசிடுவா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன இன்னொரு ஹைலைட்டான ஒரு மேட்டர்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பவித்ரா அதே சேம் டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆனந்தி பற்றி வந்து இவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம முத்து இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவங்க வழி அனுப்புகிறப்ப பார்த்தோன்னா இவர் மட்டும் தனியாக போய் நின்றுட்டு இருந்தார். அது எதுக்காகனே தெரியல, தனியாக போய் நின்றுட்டு எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தான்னு தெரியல. ஸோ வழி அனுப்புறப்ப எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லா கண்டஸ்டன்ஸும் பார்த்தோன்னா சுற்றி நின்று எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நம்ம முத்து மட்டும் ஏன் வரல அப்படின்றத எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாக இருக்குது. ஏதாச்சும் அதுக்கு நடுவில் ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சானான்னு தெரியல. ஸோ அதை வந்து அன்சீனில் பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அவங்க வெளியே வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டு இருந்தார். போன வாரம் அர்ணவுக்கு அதான் சொன்னேன், நீங்கள் வந்து வரீங்க பட் ஆனால் வன்மத்தை ஃபுல்லாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ போன வாட்டி பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு, இந்த வாட்டி ஸ்க்ரீன் அப்படியே வச்சுட்டு பார்த்தோன்னா அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா போட்டு உடச்சி விட்டார் அந்த ஸ்டேஜில். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம பவித்ராவும் ஆனந்தையும் பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ ஒரே ஒரு ஒன் ஹவரில் பார்த்தோன்னா அஞ்சு பேராக இந்த குழு ஆறு பேராக மாறுதுன்றாங்க, நம்ம குரூப் இசம் பண்ணுறேன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வந்து நம்ம பவித்ரா சொல்ல, அதுக்கு நம்ம ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு குரூப் இசம்னா இப்போ சௌந்தர்யா சாச்சனா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா தர்ஷா இவங்க மூணு பேர் இருந்தாங்களே அதுவுமே குரூப் இசம் தானே கணக்கு வரும். இப்போ நம்மக்கிட்ட மட்டும் ரொம்ப ஹாஷாக பேசினா இதே சௌந்தர்யா அது மட்டும் இல்லாமல் சாச்சனா கிட்டலாம் நல்லா பேசினாலே அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அது ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பண்ணுறது கரெக்ட்னா நம்ம பண்ணுறது தப்புனா அவங்க பண்ணுறதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் என்ன சம்பவம்னு பார்த்தோன்னா போகிறப்ப நம்ம தர்ஷா வெயிட்டாக செஞ்சுட்டு வந்து போயிட்டாங்க. பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோம்னா அவங்க போகிறதாவே வந்து இல்லை, டைரக்ட் நாமினேஷன் பண்ணி அந்த நோ நாமினேஷனை இவங்களுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக சேவாக இருப்பாங்க. ஸோ இந்த வாரம் போகிறதுனா வந்து பார்த்தோம்னா நம்ம சக்தியாக வந்து போயிருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா பெருசாக ஓப்பன் அப் ஆகலை. ஆனால் இவர் இருந்தாலுமே வந்து டைரக்ட் நாமினேஷன்லாம் நம்ம தர்ஷா போட்டதுனால அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இதான் கைஸ் இன்றைக்கான டேல வந்து நடந்தது. நம்ம சௌந்தர்யாலாம் மாசம் இன்றைக்கி வந்து டேக் கொடுத்து தான் ஃபயர் லெவலில் ஃபயராக இருந்தது நான் பார்க்கும்போது. ஸோ மற்றபடி மற்றவங்க யாருக்கும் எதுவுமே அவ்வளோ பெருசாக வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் தாங்க இன்றைக்கான எபிசோடில் வந்து போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் போட்டு விட்டுருங்க. ஸோ அது இன்னொரு டேயில் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.